அடுத்த 1.5 ஆண்டிற்குள் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 10 லட்சம் பேரை புதிதாக பணியமர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திரமோடி அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். அரசு துறைகளில் மனிதவள நிலவரம் குறித்து அரசின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் விரிவாக ஆய்வு செய்தார். இதையடுத்து அடுத்த 1.5 ஆண்டிற்குள் 10 லட்சம் பேரை புதிதாக தேர்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். இந்த பணியை ஒரு இயக்கமாக மேற்கொள்ளுமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் 10 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. பிரதமரின் இந்த முடிவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது டுவிட்டர் பதிவில், புதிய இந்தியாவின் அடித்தளம் இளைஞர் சக்தியே ஆகும் என்று கூறியுள்ளார். அவர்களுக்கு அதிகாரம் அளிக்க பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் என்றும், அடுத்த 1.5 ஆண்டிற்குள் 10 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பும் திட்டம் இயக்கமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்காக பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தமது டுவிட்டர் பதிவில், மக்களை மையப்படுத்தி அவர்களது நலனுக்காக பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், அனைத்து தரப்பினருக்கும் பயன்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை அமல்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது, இலக்கை எட்டுவது முக்கிய படிக்கற்களாக உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளாா்.